இன்னைக்கு நம்ம மை பேஷன் வேர்ல்ட் சேனல்ல சுவையான சிக்கன் குழம்பு இதை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா கடாயில உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ பச்சை மிளகாயை இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா பச்சை மிளகாயும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்த ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நாம் இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து வதக்கின கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இதை ஒரு தட்டு போட்டு அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெயும் ஓரமாக தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் சிக்கனை கழுவும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்காமலேயும் கழுவிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருக்கக்கூடிய சிக்கன், தக்காளி, வெங்காயம் இது எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனோட தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் கழுவும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதால இப்போ அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயிலே வதக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம், அதனால் மிளகாய்த்தூள் போடும்போது நல்லா உங்களுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா இதோட காரம் கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா மசாலாவோட கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுக்கிறதால உப்பை கொஞ்சம் அளவுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒழுங்காக மிக்ஸ் பண்ணல அப்படின்னா உப்பு அங்கங்கே கட்டி கட்டியாக நின்று கறிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாம் எந்த ஒரு தண்ணியுமே இந்த சிக்கனில் சேர்க்கல. ஆனால் இந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. அதனால் இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம குழம்பு பதத்தில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதால கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு
நம்ம ஊற்றிருக்க தண்ணி நல்லா கொதிச்சு குழம்பு பதத்துக்கு வரத்துக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம போட்டிருக்க உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வேக வைங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த மூடி எடுத்துடலாம். பார்த்திங்களா, நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிச்சு சுண்டி வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊற்றிருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா கடாய் ஓரத்தில் சிக்கனை விட்டு தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் இப்படியே ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுது அப்படின்னா சிக்கனும் நல்லா வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி இது மாதிரி சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாடு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய மை பேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.